ஹை எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஃபோன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட ஐஃபோனில் டிஃபால்ட்டாவே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது ஸோ அது மூலியமாகவே நம்ம வந்து நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மொபைலில் ரைட் சைடு டாப்பில் நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல் சென்டர் வரும் ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டரில் தான் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இங்கே ஷோ ஆகும் அது உங்களுக்கு இருக்காது ஸோ நம்ம தான் மேனுவலாக போய் இதை ஆட் பண்ணுவோம் அது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா கீழே வந்து கண்ட்ரோல் சென்டர்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு இதில் எந்தெந்த கண்ட்ரோல்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கிறதுக்கு பார்த்தீங்களா ஸோ அதை வந்து நீங்கள் ப்ளஸ் இம்பிள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஆட் ஆயிடும் ஸோ இன்க்ளூட் கண்ட்ரோல்ஸில் உங்களுக்கு ஆட் ஆயிடும் ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எது வந்து ஃபஸ்ட்டு இருக்கலாம் அண்ட் எது வந்து செகண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும் இதில் ஸோ நீங்கள் வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மட்டும் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து கண்ட்ரோல் சென்டர் இது எதுவுமே ஆட் பண்ணாமல் வச்சிருந்தேன் இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆட் பண்ணிட்டேன் ஸோ அது இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஆன் பண்ணிட்டோம் இப்போ வந்து அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும் இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணலாம் அண்ட் கீழே வந்து நீங்கள் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறதா தான் நீங்கள் வந்து மைக்ரோஃபோன் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை டீஃபால்ட்டாக மொபைலில் இருக்கிற அந்த மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலியமாக தான் நான் ரெக்கார்ட் இருக்கேன் ஸோ உங்களுக்கு அதனால் வியூ ஆகுது அதே மாதிரி லெஃப்ட் சைடு டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாக்கு மேலே வந்து ரெட் கலரில் சிம்பிள் இருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மொபைலில் வந்து இப்போ ரெக்கார்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் திருப்பி அதை ஜஸ்ட் கிளிக் பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஆஃப் ஆயிடும் ஸோ இந்த மொபைலேயே டிஃபால்ட்டாக நம்ம ஐஃபோன்லேயே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது இது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் உள்ள ஸ்க்ரீனில் நடக்கிறது எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் ஹை குவாலிட்டியோடயே ரெக்கார்ட் பண்ண முடியும் நீங்கள் இதுக்காக தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்னால் போட தேவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்